ஒரு எளிமையான நல்ல மனிதர் சிக்கனமாக ஒரு ப்ரொடியூசருக்கு தொந்தரவு கொடுக்காமல் அவருக்கு மார்க்கெட்டுக்கு ஏற்றாப்பில் ஜனங்கள் பார்க்குறதுக்கு ஏற்றாப்பில் ரேட்டு வாங்குவாரே தவிர ப்ரொடியூசருக்கு அனாசிய வேஸ்டேஜ் செலவே பண்ண மாட்டார் உதாரணத்துக்கு எங்கள் ஸ்டுடியோவில் வந்து சிவாஜி படம் எடுக்க போகும்போது கே கேரவேன் வந்து நிறுத்தி வச்சுருந்தாங்க அது எதுக்கு கேரவேன் அப்படின்னு கேட்டார் சார் உங்களுக்கு தானே எனக்கு எதுக்கு கேரவேன் அப்படின்னு கேட்டார் நான் இத்தனை வருஷமும் ஏவிஎம் ஸ்டுடியோவில் முப்பது வருஷத்துக்கு மேலே வந்துட்டுருக்கேன் மேக்கப் ரூமில் நான் போய் மேக்கப் போட்டுப்பேன்னா எதுக்காக கேரள வச்சிருக்கீங்க சார் இன்றைக்கி வந்துருச்சு யூஸ் பண்ணுங்கள் சார் அது வேண்டாம் வாடகை எண்ணுக்கு அனுசியை கொடுக்குறேன் மொதல் வெளியே அனுப்புங்கன்னார் அவர் வெளியே அனுப்புன உடனே கூடவே இன்னும் ரெண்டு மூணு பேருக்காக வந்திருந்தேன் எல்லா கேரவானும் வெளியே போச்சு அதே மாதிரி அவுட்டோருக்கு போனாலும் ரொம்ப சிக்கனம் ஒரு பெரிய சூட்டுக்கிட்டு எதுவும் கேட்க மாட்டார் ஒரு சிம்பிளாக கம்ப இரு ஸ்டே பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக யோகா பண்ணுறதுக்கும் மெடிடேட் பண்ணுறதுக்கும் டாய்லெட் நீட்டாக இருக்கணும் அவ்வளோ தான் வேணுமே தவிர பெரிய பாஷ் ஷூட்டுக்கு சூட்டு வேணும் எனக்கு அது மாதிரி வேணும் அது மாதிரி வேணும்னு சொல்ல மாட்டார் அதே மாதிரி சாப்பாடுனால் அவருக்கு லிமிட்டடாக தான் சாப்பிடுவார் அது சாப்பாடை கொண்டு வந்து ஹார்ட் கேஸில் ரூமுக்கு வெளியே வச்சுரு சொல்லிவிடுவார் வச்சா அவர் எல்லாம் யோகா பண்ணி மெடிடேஷன்லாம் முடிச்சுட்டு அவரே எடுத்து உள்ளே சாப்பிட்டுட்டு பாத்திரத்தை வெடும்னு வைக்க மாட்டார் கழுவி வெளியே தூக்கி வைப்பார் யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டார் அந்த மாதிரி ஒரு நடிகரை வேறு யாரும் இதுவரையில் நான் பார்த்ததில்ல எந்த விதமான வேஸ்டேஜும் வைக்காமல் அவ்வளோ க கோஆபரேட்டிவாக இருக்கிறது கிட்டத்தட்ட எத்தனையோ நாள் ஷூட்டிங் நடந்திருக்கு ஆனால் அவரால் ஒரு நாள் கூட ஷூட்டிங் கேன்சல் ஆச்சுனோ அல்லது அவருக்கு இதுன்ற அந்த மாதிரி எந்த விதமான இன்சிடென்ட்ஸும் இருக்காது புது ஹீரோ ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு விதமான பந்தாவோ இதுவோ இல்லாமல் ஒர்க் பண்ணக்கூடிய ஹீரோஸ் வேறு யாருமே இந்தியால அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் கிடையாதுன்னு சொல்லுவேன் ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டு நல்ல மனிதர் அவர்